எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கணும். பச்சை வாசனையெல்லாம் போகணும். நீங்கள் சாதம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதம் கெட்டும்போது இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஒரு நாள் நீங்கள் பண்ணித்தரலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மிளகு சீரகம் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா தூள் பண்ணிட்டு வரேன். நான் பானை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு இருக்கும். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. ஸ்லோ பண்ணிவிடுங்க கேஸை. கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த அரைச்சிட்டு வந்த அந்த தூள் பண்ணிட்டு வந்திருக்கு பாருங்கள், அந்த கருவேப்பிலை, இந்த மிளகு சீரகம் அந்த கருவேப்பிலை. கேஸ் வந்து ஸ்லோலே வைங்க. பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், ஒரு கால் டீஸ்பூன் போடுறோம். நம்ம ஏற்கனவே மிளகு இருக்குதுல்ல, சும்மா காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது மேக்ஸிமம் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம இதில் வந்து சாதத்தை போட்டு கடலாம். உப்பு நீங்கள் சாதத்திலே போட்டிருந்தீங்கன்னா இதில் போட வேண்டியதில்லை. பாருங்க, நல்லா கலரி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி எல்லாம் இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டுருங்க. சாதம் எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் வடிக்கும் போதும் கொஞ்சம் நெய்யை விட்டு வேக வைங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய். அப்போ வந்து சாதம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் லெமன், இது பாருங்கள், ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சொட்டு. பாருங்க, சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி. முடியெல்லாம் ரொம்ப நிறைய கொட்டுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கருவேப்பிலையெல்லாம் குழந்தைங்க எப்படியும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஆஃபீஸ்க்கு ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி. பாருங்கள், நீங்களும் இதே மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.